இல்லக்கம் இல்லை சொல்லி நடுவில் கவரிங் மெட்டீரியல் கேப் இருக்கு இல்லையா, பேக்கிங் மெட்டீரியல் கொழுப்பு, ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பில் 80% லிவர் எடுத்து பயிர் அப்படிங்கிற பித்த நீராக மாற்றி பித்தப்பையில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒவ்வொரு நேரம் சாப்பிட்ற இட்லி தோசை பொங்கல் ஊத்தப்பத்தை ஜீர்ணம் பண்ணுறதே கொழுப்பு தான், பித்த நீர். உடம்புக்கு மேலே பாருங்கள், சைனிங்காக இருக்குல்ல, ஆயில் மாதிரி இருக்குல்ல, கொழுப்பு. எல்லா செல்லுக்கும் கொழுப்பு மட்டும் இல்லைன்னா செத்தே போயிடுவோம். நம்ம உடம்புக்கு தேவையான, அத்தியாவசிய தேவையான, அவசியமான, உடம்புல இருக்கிற எல்லா செல்லும் வேலை செய்யறதுக்கு தேவையான ஒரு கொழுப்பை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, என்ன கொழுப்பு இருக்கு அவங்களுக்கு? கொழுப்பு சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு நோய் தான் வரும். கொழுப்பு அத்தியாவசிய தேவை. அதுவும் இந்த தேங்காவை சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் நான் ரூம் போட்டு சிரிப்பேங்க, வைக்கிற பக்கறேன்னு. ஏன் தெரியுமா? உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு தேங்காய். அந்த மிகச்சிறந்த உணவே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் வேற எதை தான் சாப்பிட்றதாமா? நம்ம கோயிலில் தேங்காய் பழம் கொடுக்குறாங்கல்ல, அவங்கள லூஸ் அறிவு இல்லை, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேங்காய் பழத்தை. அருமையான உணவு. அந்த காலத்தில் யாருக்கு எந்த நோய் வந்தாலும் தேங்காய் பாலை கொடுத்தா எல்லா நோயும் குணமாகும். உலகத்தில் இருக்கிற அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து தேங்காய் பால். நான் சொல்கிற தேங்காய் பால் இந்த ரோட்டில் கடையில் ஏலக்காய் முந்திரிலாம் போட்டு கலக்கலாம் அந்த மாதிரி தேங்காய் பால் சொல்லல. தேங்காய் வாயில் போட்டு கண்ணை மூடி நல்லா மென்று பால் செஞ்சு முழுங்கணும், வாயிலேயே பால் செஞ்சு முழுங்கணும். அது அருமையான தேங்காய் பால். இது வயசானவங்க உடம்பு சரியில்லை, முடியல, பல் இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணணும், இந்த பொரியலுக்கு போடுறதுக்கு தேங்காய் துருவாங்கள்ல, அந்த மாதிரி துருவு பூ எடுத்து தேங்காய் பூர் சொல்லுவாங்கள்ல, அதை எடுத்து கையில் வச்சு நல்லா அமுத்தினோம்னா சொட்டு சொட்டு தண்ணி மாதிரி வரும்ல, அதை ஒரு டம்ளர் எடுத்து கொடுத்து பாருங்கள். அந்த தேங்காய் பாலை கொடுத்தா எந்த நோய் இருந்தாலும் குணமாகுதுங்க. உலகத்தில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து தேங்காய். அந்த காலத்தில் எந்த நோய் வந்தாலும் தேங்காய் பால் மட்டும் தான் கொடுத்தாங்க, நோய் குணமாச்சு. அந்த காலத்தில் யாருக்காவது உயிருக்கு போராடிட்டு இருந்தால் டாக்டர் வந்து சொல்லிடுவார், இனிமேல் உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு. உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக கொடுக்குற மருந்துக்கு பேர் தேங்காய் பால். சரி, எதுவுமே முடியாதா, தேங்காய் பால் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, தாத்தா பாட்டி யாராவது வீட்டில் போராடிட்டு உயிருக்கு போராட்டு இருந்தால் நான் சொல்கிற மாதிரி தேங்காய் பால் எடுத்து ஊற்றி காப்பாற்றிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தால் சாதா பாலை கொடுத்து கொலை பண்ணிட்டு இருக்காங்க, கொடுத்த உடனே உயிர் போயிடும். அந்த காலத்தில் தேங்காய் பால் கொடுத்துருந்தாங்க, அதோடய மாறி மாறி சாதா பால் ஆயிடுச்சு. இனிமேல் உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது உயிருக்கு போராடிட்டு இருந்தால் தயவுசெய்து சாதா பால் கொடுக்காதீங்க, நான் சொல்கிற தேங்காய் பால் கொடுத்து பாருங்கள், எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. ஆனால் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது, சொத்து பிரிக்க கொஞ்சம் லேட்டாகும். சொத்து உடனே வேணும்னா சாதா பால், இல்லை உயிர் வேணும்னா தேங்காய் பால். எப்போ உங்கள் பேர குழந்தைங்க சாதா பழம் தூக்கிட்டு ஓடி வராங்களோ முடிவு பண்ணிக்கிங்க, சொத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு. அதனால் இனிமேல் கொழுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு இருக்குதோ ட்ரீட்மெண்ட் தெரியுமா, 3 நேரம் தேங்காய் சாப்பிட்ணும், எண்ணெய் பலகாரம் தான் சாப்பிட்ணும், அதை சாப்பிட்டே நோய் குணப்படுத்தலாம். இனிமேல் பஜ்ஜி எல்லாம் பார்த்து வீட்டில் பாவம் பஜ்ஜிங்க, வீட்டில் படுற பஜ்ஜி படுற அவஸ்தை பாருங்கள். பஜ்ஜி எடுப்பாங்க சாப்பிட மாட்டாங்க, கையில் வச்சு நல்லா புளிவாங்க, எண்ணெய் இருக்காமா, புழிஞ்சிட்டு ஒரு பேப்பர் எடுத்து தட்டு தட்டுன்னு தட்டி அந்த பஜ்ஜியோட ஷேப்பை மாற்றி கன்றாவி பண்ணி அதை கஷ்டப்பட்டு சாப்பிட வேண்டியது. கேட்டால் என்ன பலகாரம் ஆகாதுன்னு. இனிமேல் அப்படிலாம் சொல்ல வேண்டாம், பஜ்ஜி எடுத்து புளிங்க, என்ன வரலன்னா அலோ எண்ணெய் பத்தலன்னு ஒரு டம்ளர் எண்ணெய் வாங்கி சொத சொதன்னு ஊற்றி அப்படியே ஒழுகு ஒழுகு சாப்பிட்லாம். பிரச்சனை எண்ணெயில் இல்லை, எண்ணெயை சாப்பிட தெரியல. பாருங்கள், ஒரு பஜ்ஜி சாப்பிட்றது தெரியாமல் அந்த நோய்க்கு பேர் தான் கொழுப்பு கட்டின்னு பேர். பாருங்க, பஜ்ஜி சாப்பிட்றது எப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஒரு கிளாஸு, அதுக்கு ஒரு மைக்கு, ஒரு கோர்ஸ் மாதிரி நடந்துட்டுருக்கு. பஜ்ஜி சாப்பிட தெரியல, அதான் கொழுப்பு சம்பந்த நோய். அப்போ என்ன பண்ண போகிறோம், எப்படி பஜ்ஜி போண்டாவை என் தேங்காவை எண்ணெய் பலகாரத்தை எப்படி சாப்பிட்டா நல்ல கொழுப்பாக மாத்திரம் டெக்னிக் கற்றுக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுதான், நோய் குணமாயிருச்சா? நம்ம உடம்புல ஒரு சயின்ஸ் இருக்குது, எந்த பொருள் நல்ல பொருளாக நிறைய அனுப்புகிறோமோ கெட்ட பொருள் வெளியே வந்துடும். அப்போ கொழுப்பு, நல்ல கொழுப்பு எவ்வளோ உள்ள அனுப்புகிறோமோ கெட்ட கொழுப்பு வெளியே வந்து. பாருங்கள், பஜ்ஜி போண்டா தின்னே கொழுப்பு சம்பந்த நோய் குணப்படுத்துகிறோம், வேலை முடிஞ்சுதா? சாப்பிட்ட மாதிரி ஆச்சு, நோய் குணப்படுத்துகிற மாதிரி ஆச்சா? சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா சர்க்கரை நோய் பார்த்தோமா, கால்சியம் சோடியம் அயோடின் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா தைராய்டு நோய், கொழுப்பு ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா கொழுப்பு நோய், வைட்டமின் ஏ ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா கண்ணில் நோய் வரும், வைட்டமின் டி ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா எலும்பில் நோய் வரும், எலும்பு சாப்பிட்ற சோத்துக்கு பேர் வைட்டமின் டி, மூட்டு மூலம் முழங்கால் வழியில் இப்படி தான் வலிக்கும். வைட்டமின் பி ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா சதை சம்மந்தப்பட்ட நோய் வரும், குத்துது குடையுது வலிக்குது எரியுது இதெல்லாம் வரும். வைட்டமின் கே ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா ரத்தம் உறையாது. இப்படி
இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் கெட்டு போனால் அந்த கெட்டு போன பொருள் எல்லா செல்லுக்கும் தேவைப்படும். எல்லா செல்லும் டேமேஜ் ஆகுமா இல்லை ஒரு குறிப்பிட்ட உறுப்பு டேமேஜ் ஆகுமா? மூட்டு வலிக்குதுன்னா மூட்டில் நோய் இல்லை, மூட்டு சாப்பிட வேண்டிய ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. கண்ணில் பிரச்சனைனா கண்ணில் நோய் இல்லை, கண்ணு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போச்சு. அதாவது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் நோய். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்படி இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போனால் நோய், அதுக்கான அடிப்படை காரணம் ஒழுங்காக ஜீரணம் ஆகாதது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருள் கெட்டு போய் கிடக்குமா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வேற ஒரு டெக்னிக் சொல்லித்தரணுமா? கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக் தான். என்ன தெரியுங்களா? சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா சர்க்கரை நோய், கால்சியம் ஒழுங்காக ஜீரணம் ஆகலைன்னா தைராய்டு நோய், கொழுப்பு ஒழுங்காக ஜீரணம் ஆகலை கொழுப்பு நோய். அப்போது எல்லா நோய்க்கும் பொருள் மட்டும்தான் மாறுது, அடிப்படை என்ன? ஜீரணம் அந்த வார்த்தை வருதா? அப்போது ஒரே ஒரு டெக்னிக், நாம் சாப்பிட்ற சாப்பாடை ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறது எப்படின்னு ஒன்றே ஒன்று கற்றுக்கிட்டா எல்லா நோய்க்கும் அதுதான் தீர்வு. அதுக்காக சர்க்கரை ஒழுங்காக ஜீரணம் பண்ணுறதுக்கு வேறு டெக்னிக்கும் கொழுப்புக்கு ஒழுங்காக வேறு டெக்னிக் கிடையாது. எப்போ சொல்கிறாங்க இல்லையா சர்க்கரை நோய் வந்து எல்லா நோய் வரும்னு? ஏன் சர்க்கரை நோய் வந்தால் எல்லா நோய் வரும்னு சொல்கிறாங்கன்னா, சர்க்கரையே ஒழுங்காக ஜீரணம் ஆகாதப்போ அது கூட இருக்கிற எல்லா பொருளும் ஒழுங்காக ஜீரணமாகாமல் இருக்கும். சர்க்கரை நோயை குணப்படுத்துகிற டெக்னிக்கு தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நோயை குணப்படுத்துகிற டெக்னிக்கு. ஏன்னா சர்க்கரை எப்போ ஒழுங்காக ஜீரணமாயிடுச்சோ கூட இருக்கிற எல்லா பொருளும் ஒழுங்காக ஜீரணமாகும். அப்போது நீங்கள் உடனே ஒவ்வொருத்தருக்கும் வேறு ஒரு டெக்னிக்கெலாம் யோசிக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரே டெக்னிக்கு தான். அந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணால் எல்லா நோயும் குணமாகும். அதாவது இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா உடத்துல நோய் வருதா? நாம் நினச்சிக்கிறோம் இந்த உறுப்பில் நோய் வருதுன்னு, கிடையாது. மூட்டு வலிக்குதுன்னா மூட்டில் நோய் இல்லை, இரத்தத்தில் மூட்டுக்கு தேவையான பொருள் கெட்டு போச்சு. அதாவது ஒரு பெரிய வீடு உள்ளே பத்திக்கிட்டு எரியுது, எல்லா ஜன்னலுக்கு அதெல்லாம் அடைச்சி வச்சுருக்கு, ஒரு ஜன்னல் லேசாக திறந்துருக்கு, லேசாக புகை வருது. வெளியிருந்து பார்த்துட்டு யாராவது உட்காந்துட்டு இந்த ஜன்னலில் நோய் அப்படின்னு சொன்னால் சிரிப்பீங்களே சிரிக்க மாட்டிங்களா? ஜன்னலில் நோய் இல்லை, மொத்த வீடும் பத்திக்கிட்டு எரியுது, ஜன்னலில் புகை வருது. உடனே அந்த ஜன்னலை கொஞ்சம் டைட்டாக அமுத்தி வச்சுட்டு ஐ புகை வரல அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டா? அந்த மாதிரி தான் இருக்குது. மூட்டு வலிக்கு யாராவது மூட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா புகையை அமுத்தி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். மொத்த உடம்பும் பத்திக்கிட்டு எரியுது, மூட்டில் புகை தெரியுது. தலைவலின்னா மொத்த உடம்பும் பத்திக்கிட்டு எரியுது, தலையில் புகை வருது. இப்படி யாருக்கு எந்த உறுப்பில் நோய் வருதோ அந்த உறுப்பில் புகை வருது, மொத்த உறுப்பும் பத்திக்கிட்டு எரியுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தீய அவிச்சு வீட்டை காப்பாற்றிக்கலாம். புரியாமல் அந்த இடத்த போய் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்த வீடும் எரிஞ்சு போகுது. அதை நடந்துகிட்ருக்கு இப்போ. அதனால் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உறுப்புகளில் நோய் கிடையாது, இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன நோய், அந்த கெட்டுப்போன பொருள் நல்ல பொருளாக மாற்றி வச்சுட்டா எல்லா நோயும் குணமாயிரும். இது குட்டி நோய். இப்போ சொன்னது இரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டுப்போன நோய். இந்த நோய்க்கு அந்த இரத்தத்தில் உள்ள பொருள்களின் தரத்தை சரி பண்ணி ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு இயற்கையாக கற்றுக்கிட்டு ஃபாலோ பண்ணால் நோய் குணமாயிருமா? அதை செய்யாமல் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை, பிபி, ஆஸ்மா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கெல்லாம் குணப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணுவேன்னு யாரெல்லாம் சொல்லிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ இந்த நோய் பெருசாகுமா? குணப்படுத்தாகாதா? கண்ட்ரோல் பண்ணுறக்கும் க்யூர் பண்ணுறக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, வேலை பண்ணிருக்கீங்க, நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, கம்பெனியில் ஒரு பிரச்சனை, ஃபோன் பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சுன்னு, என்ன பண்ணுவீங்க? ஒன்று பண்ணு, நான் வரக்கு ரெண்டு நாள் ஆகும், நான் வர்ற வரைக்கும் நான் சொல்கிற மாதிரி சமாளிங்க, நான் வந்தால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும், வந்து தீர்த்துக்கிறேன் சொல்லுவீங்களா? அப்போ சமாளிக்கிறதுங்கிறது வேற, தீர்க்கிறதுங்கிறது வேறையா? பிபி, சுகர், ஆஸ்துமா, தைராய்டு, கேன்சர், எய்ட்ஸ் எல்லாம் இந்த கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அது சும்மா தற்காலிகமாக சமாளிக்கிறதுன்னு பேர், குணப்படுத்துறது வேற. இப்படி குணப்படுத்த முடியாமல் எப்பப்பெல்லாம் ஒரு நோயை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் நோய், பெருசாகும். அப்போ சர்க்கரை, பிபி, ஆஸ்மாவுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்ருந்தா என்ன ஆகும்? இந்த நோய் முத்தி போயிருமா? ஒரு பெரிய நோய் வரும், அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகிற நோய். சமையல் ரூமில் உப்பு கெட்டு போச்சுன்னா சின்ன நோய், உப்பே இல்லைன்னா பெரிய நோயா? அந்த மாதிரி இரத்தத்தில் சர்க்கரை கெட்டு போச்சுன்னா சின்ன நோய்,
சர்க்கரையே இல்லை, மயக்கம் போட்டு விழுந்துருவோமா? பெரிய நோயா? கால்சியம் கெட்டு போச்சுன்னா உடம்பு குண்டாகும், பரவாயில்ல. கால்சியம் இல்லைன்னா எலும்பு உருக்கி நோய் வரும், டிபி வரும். இப்படி ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகும்போது அதை ஒழுங்காக இயற்கை வைத்தியத்தில் குணப்படுத்தாமல் செயற்கையாக மருந்து மாத்திரை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த நோய் பெருசாகுது. அப்போ ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லாமல் போகுது, பெரிய நோய். அப்புறம் கால்சியம் இல்லை, அயன் இல்லை, சோடியம் இல்லைன்னு மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா? அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அந்த நோய் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? ரத்தத்தின் அளவு கம்மியாக போகிற நோய். நம்ம உடம்புல ரத்தம் கம்மியாக போச்சுன்னா அதுக்கு ரத்த சோகைன்னு பேர். அனிமிக்காக இருக்கீங்க, ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாச்சுன்னு சொல்கிறாங்களா? இந்த மூணாவது நோய் எப்போ தெரியுமா வரும்? ரத்தத்தின் அளவு எப்போ தெரியுமா கம்மியாகும்? முதல் ரெண்டு நோய் வந்தால் தான் மூணாவது நோய் வரும். எலும்பு ரத்தம் எப்படி ஊறுதுன்னா, ரத்தத்தில் இருக்கிற பொருள்களை எலும்பு மச்சை போன் மேரோ என்ன பண்ணுது, ரத்தத்தில் இருக்கிற ஒரு 15-30 பொருளை எடுத்து ரத்தம் ஊற வைக்குது. ரத்தம் தான் ரத்தமாக மாத்திரக்கான அத்தியாவசிய பொருள், மூலப்பொருள். அப்போது நம்ம ரத்தத்தில் ரெண்டு பொருள் கெட்டுப்போச்சு, ரெண்டு பொருள் இல்லை. இந்த எலும்பு மச்சை என்ன பண்ணும், ஸ்ட்ரைக் பண்ணும், ஹலோ எனக்கு தேவையான ரத்தம் ஊறுறதுக்கு தேவையான சில பொருள்கள் இல்லை, சில பொருள் கெட்டுப்போச்சு, நத்த ரத்தம் ஊற மாட்டேன்னு சொல்லுமா? அப்போ ரத்தம் எப்போ கம்மியாகும்? ரத்தத்தில் சில பொருள் கெட்டு போய் இல்லாமல் போனால், எலும்பு மஞ்சள் ஸ்ட்ரைக் பண்ணால் ரத்தம் கம்மியாக போயிடுமா? ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாத்துக்கும் தேவையான பொருள் வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் வேலை செய்வாங்க. 4 போல்ட் வாங்கி தரல என்ன பண்ண, சும்மா உட்காந்துருப்பாங்க, வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்களா? அந்த 4 போல்ட் வாங்கி கொடுத்தா வேலை செய்வாங்க. அப்போ ஒரு எலும்பு மஞ்சைக்கு அதுக்கு தேவையான எல்லா பொருளும் சப்ளை பண்ணதான் ரத்தம் ஊறும். அப்புறம் என்னாகும், முதல்ல ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போகும், அப்புறம் இல்லாமல் போகும், ரத்தத்தின் அளவு கம்மியாக போகும். ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சுன்னு சொல்லி மறுபடியும் தப்பான வைத்தியம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அடுத்து மனசு கெட்டு போனால் சைக்காட்டிக் டிசீஸ், மன சம்பந்தப்பட்ட நோய்கள். அறிவு கெட்டு போனால் உயிர்கொல்லி நோய்கள், கேன்சர், எய்ட்ஸ். இந்த ரத்தத்தின் அளவு கம்மியாக போனால் மட்டும்தான் மனசும் அறிவும் கெட்டு போகும், தெரியுங்களா? நான் சொல்கிற அறிவு மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மூளையோட அறிவு இல்லை, உடம்புக்குள்ள இருக்கிற அறிவு. அது என்ன, ரத்தம் கம்மியாக போனால் அறிவு கெட்டு போகுன்னு கேட்டால், உங்கள் வீட்டில் 10 நாய் வளர்த்துறீங்க, 10 நாய்க்கு 10 பிஸ்கட் போடுங்க, அழகாக சாப்பிட்டு வளாட்டிட்டு நிற்குமா? 10 நாய்க்கு 2 பிஸ்கட் போட என்னாகும், சண்டை போட்டுக்குமா? எந்த நாய்க்கு தெம்பு இருக்கோ பிஸ்கட்டை பிடித்தீங்க நல்லாயிருக்கும், எந்த நாய்க்கு தெம்பு இல்லையோ பிஸ்கட் தீங்க முடியாமல் நோய் வந்துடுமா? அந்த மாதிரி ரத்தம் தான் பிஸ்கட்டு, செல்லு தான் நாய், பல கோடிக்கணக்கான நாய் இருக்குது. எல்லா நாய்க்கும் ஒழுங்காக சோறு போடணும். ரத்தத்தின் அளவு எப்போ கம்மியாக போகுதோ, எந்த நாய்க்கு தெம்பு இருக்கோ பிடிக்கிது நல்லாயிருக்கும், எந்த நாய்க்கு தெம்பு இல்லையோ அதுக்கு ஒழுங்காக சாப்பாடு கிடைக்கலையோ அதுக்கு அறிவு கெட்டு போய் கேன்சர் எய்ட்ஸ் வந்துடும். அப்போது ரத்தத்தில் ஒரு பொருள் கெட்டு போய் தப்பான வைத்தியம் பார்த்து ஒரு பொருள் இல்லாமல் போய், தப்பான வைத்தியம் பார்த்து ஒரு ரத்தத்தின் அளவு கம்மியாக போய், இதுக்கு தப்பான வைத்தியம் பார்த்து மனசு கெட்டு போய் சைக்காட்டிக் டிசீஸு, அறிவு கெட்டு போய் கேன்சர் எய்ட்ஸ் வந்துருச்சு. கேன்சர் எய்ட்ஸ்ன்னு என்னென்னா, நம்ம உடம்புல 2 அறிவு இருக்குது. இந்த ஒரு அறிவு கெட்டு போனால் எய்ட்ஸு, இன்னொரு அறிவு கெட்டு போனால் கேன்சர். அந்த ஒரு அறிவு என்னென்னா, எப்பெல்லாம் நோய்க்கிருமி உடம்புக்குள்ளே போகுதோ நம்ம உடம்பு தான் நோய்க்கிருமி சாகடிக்கும். அம்மை தடுப்பூசி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அம்மை தடுப்பூசியில் என்ன இருக்கும், அம்மை நோய்க்கிருமியே சாகிறதுக்கு ஒரு மருந்து இருக்குமா? கிடையாது, அம்மை நோய்க்கிருமி தான் இருக்கும். அம்மை நோய்க்கிருமியை லட்சக்கணக்கில் எடுத்து ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணி குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேர் தான் அம்மை தடுப்பூசி. காலரா தடுப்பூசியில் இருக்கும், நீங்களே சொல்லிடலாம், காலரா நோய்க்கிருமி தான் இருக்கும். இது கூட பல பேருக்கு தெரியாது, என்னமோ தடுப்பூசின்னா என்னமோ மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு நினச்சிட்டு போகிறீங்க. எல்லா தடுப்பூசியிலையும் மருந்து மாத்திரை இருக்கவே இருக்காது. எந்த நோய்க்கு தடுப்பூசி போடுறீங்களோ அந்த கிருமி தான் உள்ள போடுறாங்க. இது என்ன சயின்ஸு? நம்ம உடம்புல கிருமிக்கு போட்டால் தடுப்பூசின்னு பேரா? அப்போ நம்ம உடம்புக்குள்ள எப்போ கிருமித்துக்கு உள்ளே போடுறாங்களோ, தைம சுரப்பி, மண்ணீரல், கல்லீரல், எலும்பச்சி, டபிள்யூபிசி எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒன்று சேர்ந்து அந்த கிருமியை சாகடிக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி ஊற்றி சாகடிக்குது. நம்ம உடம்புக்குள்ள எப்போ எந்த நோய்க்கிருமி போனாலும் அதை சாகடிக்கிற அறிவு இருக்குங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் தான் உலகத்தில் தடுப்பூசியே போடப்படுது. எந்த நோய்க்கிருமி போனாலும் நம்ம உடம்பு சாகடிச்சிருதா? அந்த அறிவு கெட்டுப்போனால் என்னாகும், நோய்க்கிருமி வந்தால் சாகடிக்காத, நோய்க்கிருமி உள்ளே போகும், என்ன சாகடிக்க யாருமே இல்லையா பார்த்துட்டு என்ன பண்ணோம், நல்லா சாப்பிட்டு குண்டு குண்டாகி எல்லா உறுப்பையும் பாதிக்குமா? இதுக்கு பேர் எய்ட்ஸ். எய்ட்ஸ்னா அக்கர்ட் இம்யூன் டிஸ்ஆர்டர் சிண்ட்ரோம், பேர்லேயே அர்த்தம் இருக்குது. அக்கர்டுனா சேர்த்து வைக்கப்பட்ட இம்யூன், நோய் எதிர்ப்பு தன்மை, டிஸ்ஆர்டர் கெட்டு போச்சு, சிண்ட்ரோம்னா தொகுப்பு. ஒரே ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு மட்டும் உங்கள் உடம்பு மருந்து குடிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா எய்டு, எய்ட்ஸ் கிடையாது.
எந்த நோய் நோய்க்கிருமி வந்தாலும் உடம்பு மருந்து கண்டுபிடிக்காதுன்னா எய்ட்ஸ். எய்டுக்கும் எய்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோய்க்கிருமியை சாகடிக்கிற அறிவு கெட்டு போச்சுன்னா எய்ட்ஸ்.